ஹலோ வியூவர்ஸ், தம்ப்நெயில வச்சே கண்டுபிடிச்சிருக்கீங்க. இன்னைக்கு நம்ம ஒரு ஏசியோட ரிவ்யூ பத்தி தான் பார்க்க போறோம். சம்மர் சீசன் வேற ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ எல்லாரும் வீட்டுலயும் ஏசின்றது ஒரு மேண்டேட்டரி பர்ச்சேஸா இருக்க போகுது. ஸோ நானும் ஒரு ஏசியை வாங்கியிருந்தேன். அந்த ஏசியோட ப்ரோஸ் அண்ட் கான்ஸை பத்தி இந்த வீடியோல உங்ககிட்ட ஷேர் பண்ணலாம்னு சொல்லிட்டு அந்த வீடியோவை மேக் பண்றேன். அது மட்டும் இல்லாம ஏசி வாங்கும் போது எதெல்லாம் பார்த்து வாங்கினா லாங் டேர்முக்கும் இல்லாம கூலிங்கும் நல்லா இருக்கும், அதை பத்தி இந்த வீடியோல பேச போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நீங்க புதுசா ஒரு ஏசி வாங்கணும்னு நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா நீங்க கவனிக்க வேண்டிய மூணு விஷயம் இருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா கண்டென்சர், செகண்ட் வந்து பாத்தீங்கன்னா ஏர்ஃப்ளோ, தேர்ட் வந்து பாத்தீங்கன்னா பிராண்டிங். ஸ்டார்டிங் வித் கண்டென்சர், காப்பர் கண்டென்சர் உள்ள ஒரு ஏசியை வாங்குறது ரொம்ப ரிலேயபிளும் கூட, அது மட்டும் இல்லாமல் லாங் டேர்மும் வரும், கூலிங்கும் ரொம்ப எஃபிஷியண்டா இருக்கும். ஏர்ஃப்ளோஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு டூ வே, த்ரீ வே அண்ட் ஃபோர் வே ஏர்ஃப்ளோஸ் இருக்கு. ஸோ ஃபோர் வே ஏர்ஃப்ளோ காம்பேட்டபிள் ஏசிஸ் நீங்க வாங்கினீங்கன்னா உங்க ரூமை வந்து ஃபாஸ்டா கூல் பண்ணிடும். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா பிராண்டிங். ஒரு பிராண்டை சூஸ் பண்ணும்போது நம்ம ரெண்டு விஷயத்த ரொம்ப கவனமா ஞாபகம் வச்சுக்கணும். அது என்னன்னு பாத்தீங்கன்னா குவாலிட்டி ஆஃப் மெட்டீரியல் அண்ட் தேர் ஆஃப்டர் சர்வீஸ். ஸோ நம்ம ஒரு ப்ராடக்ட்டுக்கு மேலே நமக்கு ஒரு ஒரு நம்பிக்கையும் ஒரு ட்ரஸ்ட்டும் வரது எப்போன்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட ஆஃப்டர் சர்வீஸ் அண்ட் குவாலிட்டி தாங்க. ஸோ ஒரு ப்ராடக்டை வாங்கும் போது நம்ம அவங்களோட பிராண்டிங்கை பார்த்து வாங்குறது ரொம்பவே நல்லது. இப்போ உங்ககிட்ட டிஸ்கஸ் பண்ண பாயிண்டை வச்சு, நான் வாங்கின ஏசி தான் டைக்கினோட 2023 மாடல் 1.5 ton 3-star ஏசி. நீங்கள் இந்த ஏசியை பர்ச்சேஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஒரு இன்டோர் யூனிட், அப்புறம் ஒரு அவுட்டோர் யூனிட், மேனுவல், ஒரு 3 meter காப்பர் கேபிள், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ரிமோட் கொடுப்பாங்க. ஏசியோட இன்டோர் அண்ட் அவுட்டோர் யூனிட் டைமென்ஷன்ஸ் உங்கள் ரெஃபரன்ஸுக்காக நான் ஸ்க்ரீன்ல டிஸ்ப்ளே பண்ணுறேன், நீங்களே பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. நம்ம வாங்கின ஏசி பார்த்தீங்கன்னா டைக்கினோட இன்வெர்டர் ஏசி. ஸோ இன்டோர் யூனிட்ல பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் டைக்கின் பிராண்டிங் நேமும், ரைட் சைடில் டைப் வந்து இன்வெர்டர் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் அது கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சின்ன டிஸ்பிளே கொடுத்துருப்பாங்க. மேனுவலாகவே நம்மளால இதை இருந்தால் ஆன் அண்ட் ஆஃப் பண்ணிக்க முடியும், ஏன்னா இதில் ஒரு ஆன் அண்ட் ஆஃப் ஃபிசிக்கல் பட்டன் கொடுத்துருக்காங்க. ஸோ ரிமோட் இல்லாத போது கூட நீங்கள் மேனுவலாக இந்த பட்டனை யூஸ் பண்ணி ஏசியை ஆன் அண்ட் ஆஃப் பண்ணிக்கலாம். பட் டிஃபால்ட் செட்டிங்ஸை மட்டும் தான் ஒர்க் ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு R32 கூலிங் கேஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஃபில்டருக்கு PM2.5 ஃபில்டர் யூஸ் பண்ணியிருக்காங்க. இது மூலமாக 2.5 microns கீழே இருக்கிற எந்த டஸ்ட் பார்ட்டிகளையும் அது வந்து நமக்கு ரிமூவ் பண்ணிட்டு பியூரான ஏர் தான் கொடுக்கும்னு சொல்கிறாங்க. 52 degrees Celsius வரைக்கும் வெளியே வந்து நமக்கு வெயில் இருந்தால் கூட நம்ம ஏசி வந்து எந்த டெம்பரேச்சர் செட் பண்ணுறோமோ அந்த டெம்பரேச்சருக்கு நம்ம ரூமை கூல் பண்ணி கொடுக்கணும்னு வேற சொல்கிறாங்க. இதில் டெக்னாலஜி வைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டியூ கிளீன் டெக்னாலஜி, ட்ரிபிள் டிஸ்பிளே, 3D ஏர் ஃப்ளோ, பவர் சில் ஆப்ரேஷன், கோண்டா ஏர் ஃப்ளோ அப்படின்னு நிறைய விஷயத்தை லிஸ்ட் பண்ணிருக்காங்க. இந்த விஷயத்தை எல்லாமே நான் பர்சனலா யூஸ் கூட பண்ணி பார்த்திருக்கேன் இந்த லாஸ்ட் 1 month. அதெல்லாம் எப்படி இருக்குன்றத இந்த வீடியோல டீடைலா பார்க்கலாம் வாங்க. ஸோ ஏசி யூஸ் பண்ணாலே நிறைய கரண்ட் கன்சியூம் ஆகுறது தான் வந்து ஒரு மேஜர் ஃபேக்டராக இருக்கும். பட் உங்களுக்கு வந்து கரண்ட் ஒரு பிரச்சனையாக இருக்கக்கூடாதுன்னு நினச்சிங்கன்னா நம்ம வந்து எக்கோ மோடில் ரன் பண்ணலாம். இந்த எக்கோ மோடில் ரன் பண்ணுறது மூலமாக பார்த்தீங்கன்னா உங்களோட கரண்ட் பில் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும்னு வந்து பிராண்ட்ஸ்லேருந்து கிளைம் பண்ணுறாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரிமோட்டில் இங்கே டிஸ்பிளேன் கொடுத்துருக்காங்க. ஸோ லெஃப்ட் சைடு தான் டிஸ்பிளே பட்டன், இது வந்து பார்த்தீங்கன்னா குட் ஸ்லீப் மோடுன்ற இருக்குது. ஸோ நீங்கள் லெஃப்ட் சைடில் லாங், ஐ மீன்ஸ் ரைட் சைடில் லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டிஸ்பிளே ஆன் ஆகிடும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா 35%னு காமிக்கும். அந்த 35% என்னன்னு பார்த்தீங்கன்னா கம்ப்ரஸரோட கேப்பபிலிட்டி. இப்போ தான் 35%க்கு நம்மளோட கம்ப்ரஸர் வந்திருக்கு. அப்படி இல்லைன்னா 35% தான் நம்மளோட கரண்ட், அதாவது எனர்ஜியை வந்து நம்மளோட கம்ப்ரஸர் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன்னு சொல்லலாம். செகண்ட், இன்னும் கொஞ்சம் லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 25 degrees Celsius. இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரூம் டெம்பரேச்சர். ஸோ நம்மளால் நம்ம ரூம் டெம்பரேச்சர் என்னன்னு கூட பார்த்துக்க முடியும். தேர்ட் வந்து திரும்பி இன்னும் லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நம்ம ஏசியில் செட் பண்ண டெம்பரேச்சர், அதாவது 24, அதை வந்து இப்போ அங்கே காமிச்சிட்ருக்கு. உங்களுக்கு திரும்பி அந்த டிஸ்பிளேவை ஆஃப் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா திரும்பி அதை லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அது ஆஃப் ஆகிடும். இப்போ இந்த பவர் சில் ஆப்ஷன் யூஸ் பண்ணிங்கன்னா டேரெக்டாக இதில் லோயஸ்ட் டெம்பரேச்சர்னால 18 degrees Celsius போயிடும். இது மூலமாக உங்கள் ரூம் ரொம்ப ஃபாஸ்ட்டாக கூல் ஆகிடும். மேக்ஸிமம் ஒரு 5 to 10 minutes. எங்கள் ரூம் ஸ்கொயர் ஃபீட் பார்த்தீங்கன்னா 120 square feet. இது வந்து 5 to 10 minutes நம்மளோட ஐடியல் டெம்பரேச்சரான 18 நம்ம செட் பண்ண 18 டெம்பரேச்சருக்கு வந்துருக்கு. அப்புறம் நம்ம ஏசியோட ஸ்விங்கை நம்ம வந்து கண்ட்ரோல் பண்ணணும்னா இந்த ஸ்விங் பட்டனை யூஸ் பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஏசி வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக ஸ்விங் ஆகிட்டுருக்கு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஏசி நமக்கு ஸ்விங் ஆகாமல் இருக்கு. இப்போ நம்ம ஸ்விங் ப்ரெஸ் பண்ண உடனே ஸ்விங் ஆகுது பார்த்தீங்களா. திரும்பி இந்த பட்டனை நம்ம ப்ரெஸ் பண்ணோம்னா ஸ்விங் ஆகுது நின்று. இந்த கோண்டா மோட் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம மூஞ்சியில் டைரெக்டாக காத்தடிக்க வேணாம் அப்படின்னு நினச்சிங்க, ஆனால் நம்ம ஏசி கூல் ஆகணும்னு நினச்சிங்கன்னா இந்த கோண்டா மோடை ப்ரெஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இப்போ நார்மலாக ஏசி வந்து இந்த ஸ்விங் பார்த்தீங்கன்னா நம்ம பார்த்துருக்காரு. இப்போ நான் கோண்டா மோடை ப்ரெஸ் பண்ண உடனே இது வந்து பார்த்திங்கன்னா சீலிங்கை பார்த்து ஏர் ஃப்ளோ கொடுக்க ஆரம்பிச்சிடும். ஸோ நம்ம மூஞ்சியில் டைரெக்டாக இந்த ஏரும் படாது. அது மட்டும் இல்லாமல் ஏசி வந்து நார்மல் கூலிங் டெம்பரேச்சர் நம்ம ஏசி வந்து நம்ம ரூமுக்கு கூல் பண்ணிக்கிட்டு இருக்கோம்.
நமக்கு பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ஸ்விங் இருக்குது. இந்த ஸ்விங் ஆப்ஷன் என்ன பண்ணும் பார்த்தீங்கன்னா, உள்ளே இருக்கிற ஒரு ஏர் ஃப்ளோ மெத்தடையும் மாற்றுது. இந்த ஏசி ஆக்சுவலி ஃபோர் டைரக்ஷனல் ஏர் ஃப்ளோ வந்து நமக்கு சப்போர்ட் பண்ணுது. இந்த ஸ்விங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மேலேயும் கீழேயும், இந்த ஸ்விங் பார்த்தீங்கன்னா இன்டர்னல் ஸ்விங், அதாவது உள்ளே இருக்கிற ஒரு விங்ஸுமே ஸ்விங்காக இருக்குது. இப்போ வந்து அதை வந்து நம்ம பார்க்கலாம். இப்போ இந்த ஸ்விங் பட்டன் ப்ரெஸ் பண்ணணும் பார்த்தீங்கன்னா, உங்களால் பார்க்க முடியுதான்னு தெரியல, பட் உள்ளே இருக்கிற ஏர் ஃப்ளோ வந்து நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸ்விங் ஆகிட்டு இருக்கு. உங்களால் பார்க்க முடியாது, உள்ளே இருக்கிற ஒரு விங் பார்த்திங்கன்னா ஸ்விங் ஆகிட்டு இருக்கு. ஸோ இது மூலமாக உங்க ரூமுக்கு நூக் அண்ட் கார்னரில் கூட கூலிங் வந்து போய் சேரும் அப்படின்றத லைட்டிங் கேம் பண்ணுறாங்க. இதில் பார்த்தீங்கன்னா கடைசியாக உங்களுக்கு டியூ கிளீனும் கடன் கொடுக்குறாங்க. இது மூலமாக டீப் கிளீனிங் நடக்கும்னு சொல்கிறாங்க. ஆனால் இது வந்து டோட்டலாக சர்வீஸ் பீப்புள் சர்வீஸ் பண்ணும்போது மட்டும் யூஸ் பண்ணணும்னு சொல்லி அவங்க செய்யறதே ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த பட்டனை நீங்கள் யூஸ் பண்ணாமல் இருக்கிறது நல்லது. இல்லைனா நீங்கள் யூஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஒரு சர்வீஸ் பர்சன் இருக்கும்போது யூஸ் பண்ணால் அதிகமே அட்வைசபிள்னு சொல்கிறாங்க. ஸோ நம்ம ஏசியில் கொடுத்த எல்லா ஃபியூச்சர்ஸுமே ஒன்று ஒன்றா நம்ம அலசி பார்த்தாச்சு. இந்த ஃபியூச்சர்ஸ் எல்லாமே அவங்க சொன்ன மாதிரியே நல்லாவே ஒர்க் ஆகுது. இந்த ஃபியூச்சர்ஸ்லாம் அவங்க கொடுத்தது வச்சு பார்த்திங்கன்னா நம்ம ரூமை எஃபிஷியண்ட்டாக கூல் பண்ணுறது மட்டும் இல்லாமல் டெக்னாலஜியுமே ரொம்ப காம்ப்ளெக்ஸாக இருக்குது. ஆக்சுவலி யாராச்சும் இந்த ஏசி புதுசாக வாங்கிட்டு இந்த ரிமோட்டை யூஸ் பண்ணணும்னு நினச்சாங்கன்னா பேசிக்காக இருக்கிறவங்க யாருமே புரியாது. ஸோ உங்கள் வீட்டுக்கு இன்ஸ்டாலேஷன் வரும்போதே அவங்ககிட்டே இந்த ரிமோட்டில் இருக்க எல்லா பர்பஸுமே கேட்டுக்கோங்க. நானும் அப்படி தான் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன். எனக்கு இது ஒன்றுமே புரியல ஃபஸ்ட்டு பார்க்கும்போது, கொஞ்சம் காம்ப்ளெக்ஸாக இருந்துச்சு. மற்றபடி இவங்க டைக்கிங் மட்டும் இந்த ஏசி ப்ரொசீஜர் அந்த ரிமோட் ப்ரொசீஜரை கொஞ்சம் சிம்பிளிஃபை பண்ணுங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். நம்ம சேனலில் எப்போவுமே பண்ணுற மாதிரி இந்த ஏசிக்கோட ஒரு அன்பேக் 360 ஸ்கோர் கார்டு ஒன்று நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் அட்டாச் பண்ணுறேன். அதில் வந்து கூலிங் எஃபிஷியன்சி, பில் குவாலிட்டி, அதுக்கப்புறம் ரிமோட்டோட கேப்பபிலிட்டி, அது மட்டும் இல்லாமல் நிறைய ஃபங்க்ஷனாலிட்டிஸ், அப்புறம் பிராண்ட் வேல்யூ, அவங்களோட சர்வீஸ், இதெல்லாம் பற்றி நான் வந்து டீட்டெயிலாக வந்து டிஸ்கிரிப்ஷனில் எழுதியிருக்கேன். டைம் இருந்தால் படிங்க. அப்படி இல்லைனா அந்த ஸ்கோர் கார்டு ரேட்டிங்ஸை வச்சு கூட நீங்கள் ப்ரிஃபரபுளாக பார்த்துக்கலாம். அந்த ரேட்டிங் உங்களோட ரேட்டிங்கை ஃபுல்ஃபில் பண்ணிங்கன்னா இந்த ஏசி நீங்கள் வாங்கலாம். Hope everyone like this video. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கீழே இருக்க லைக் பட்டன் மறக்காம பிரஸ் பண்ணிக்கோங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் ஏசி வாங்கணும்னு நினைச்சிட்டு இருந்தா அவங்களுக்கு இந்த வீடியோ தட்டி விடுங்க, அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கலாம். இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸா பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா அன்பேக் 360 மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி இன்னொரு வீடியோட உங்களை அடுத்த வாரம் சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களுக்கு விடைபடுது. உங்க ராக்கி, டாடா, பபாய்.